ஹலோ ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குயிக்காக செஞ்சிடலாம் எலும்பு சம்பளம் சாதமும் உருளைக்கெழங்கு வறுவல் சிம்பிளாக தான் இருக்கனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டக்குனு செய்கிற ஹெல்த்தியான ரெசிபி கூட இது ஃபஸ்ட்டு வானிலை நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எலும்பு சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்ங்க அப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ரொம்ப கொதிக்க விடாதீங்க புகை வர ஆரம்பிச்சிடும் லைட்டாக சூடாக இருக்கிறப்பவே கொஞ்சமாக கடுக்கு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்குன இஞ்சி பச்சை மிளகாய் சிவப்பு மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி கட் பண்ணுறப்போ ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள் இஞ்சி ஆயிலில் ஃப்ரை ஆகிறப்போ லெமன் ரைஸில் சேர்த்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் அதனால் மறக்காமல் இஞ்சியை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க லெமன் ரைஸில் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆயிலே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரைஸில் உப்பு சேர்த்துருந்தா இதில் ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் நம்ம லெமனுக்காக சில பேர் ரைஸில் உப்பு சேர்க்காமல் வடிப்பாங்க அதனால ரைஸுக்கும் சேர்த்து உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ரைஸ் செய்கிறப்போ நம்ம கொதிக்க விடக்கூடாது சத்து சத்தையெல்லாம் போயிடும் கொதிக்க விட்டால் கசப்புத்தன்மையும் வந்துடும் அதனால் லைட்டாக நம்ம பிழிஞ்சிட்டு தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தனால் ரெண்டு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் லெமன் ஜூஸ் பிழிகிறப்போ ஏதாச்சும் லெமன் பிழிகிறதுக்கு ஒரு டூல் இருக்கும் இல்லையா அதை வச்சு யூஸ் பண்ணி லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக பிழிஞ்சிக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அந்த சைட்லலாம் நம்ம பிழிஞ்சு நம்ம லெமனை ஜூஸை எடுத்தோம்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் அதனால் லைட்டாக லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க லெமன் ரைஸ் செய்கிறப்போ சாதம் நல்லா குலையக்கூடாது அவ்வளோதான் நம்மளுக்கு லெமன் ரைஸ் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை ரைஸாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லெமன் ரைஸ் மிக்சரை எல்லா ரைஸ்லையும் போடுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் கிளறி விடுறப்போ வேணும்னா நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் டக்குன்னு நம்மளுக்கு லெமன் ரைஸ் ரெடியாயிருச்சு இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக பேனை கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தான் நம்ம இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறப்போ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக முடிச்சிடும் தேவையான கடுகு போட்டு தாளிச்சினதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்போட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இதை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்க நம்ம வேக வைக்கிறப்போ ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் குக்கான ஆன மாதிரி இருந்தால் போதும் நம்ம ஓவர் குக் பண்ண வேணாம் தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கார் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க முந்நூறு கிராம் உருளைக்கெழங்குக்கு இந்த அளவுலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ வேக வச்ச உருளைக்கெழங்குனால கீழே அடிப்பிடிக்க சான்ஸ் நிறைய இருக்குது இது மாதிரி வேக வச்ச உருளைக்கெழங்கு சேர்க்கறனால ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம ஆயிலே ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரை பண்ண விடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சிம்பிளான ஆலு ஃப்ரை ரெடி ஆயிருச்சு உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்கான லன்ச் பாக்ஸ் மெனு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டீக் டாக்னு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ